Hi friends, welcome to Next Day 360. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொண்டையிலும் நாசி துவாரத்திலும் உள்ள கிருமிகளை அழிக்கிறதுக்கான ஒரு சுலபமான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உணவின் சுவை வந்து தெரியாம இருக்கு. இது வந்து இப்ப இருக்கக்கூடிய நோய் தொற்று காரணமாக கூட இருக்கலாம் நிறைய பேத்துக்கு. ஆனா தொண்டை கரகரப்பு, தொண்டையில சளி, இல்ல தொண்டையில வந்து புண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு. இதனால வந்து உணவுகள் சாப்பிட முடியாத நிலைமை, உணவுகளோட அந்த சுவை வந்து தெரியல, மனம் வந்து தெரியல அப்படின்றாங்க. சோ அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாசி துவாரத்துல இருக்க அந்த கிருமிகளுடைய தொற்றும், இந்த தொண்டை பகுதிகளில் உள்ள கிருமிகளுடைய தொற்றும் அந்த நோய் கிருமிகளை அழிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டு வெங்காயம், அதாவது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ரெண்டு இருந்தா போதும். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து தோலை வந்து உரிச்சிட்டு சோ பிளைனா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வெங்காயத்தை போட்டு வாயில போட்டு நீங்க நல்லா மென்னுட்டே இருக்கணும். வாயை எக்காரணத்தை கொண்டு ஓபன் பண்ணக்கூடாது. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது அந்த வாயில இருக்க வெங்காயத்தை வந்து மென்னுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுல இருக்க அந்த எரிச்சல் வந்து இந்த காரத்தன்மை வந்து உங்களுக்கு வாய்க்குள்ளேயே வந்து சுத்தும். சோ இது வந்து எங்க போகன்னு தெரியாம தொண்டை வழியாகவும் நாசி துவாரத்து வழியாகவும் வெளியே வரும். சோ அப்படி வரும்போது அந்த நோய் தொற்றுகளை வந்து அழிச்சு வெளியேறதுக்கு இது வந்து ஒரு சுலபமான முறையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறவங்க இந்த ஒரு வெங்காயத்தை மட்டும் எடுத்து தோலை உரிச்சிட்டு வாயில போட்டு வாயை ஓபன் பண்ணாம மென்னுட்டே இருங்க. இந்த நோய் கிருமிகள் வந்து இந்த தொண்டை பகுதியிலையும் மூக்கு பகுதியிலையும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அழிகிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவும். இது வந்து என்னுடைய நண்பர் வந்து எனக்கு சொன்ன ஒரு விஷயம் தான். சோ இது வந்து யோசிச்சு பார்த்தா இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேத்துக்கு உணவின் சுவை வந்து தெரியாம இருக்கு. சோ அவங்க எல்லாம் இதை ட்ரை பண்ணீங்கன்னா ஒருவேளை வந்து உங்களுக்கு கியூர் ஆக வந்து சான்சஸ் உண்டு. இது போக நிலவேம்பு கஷாயம் வந்து குடிச்சிட்டு இருந்தீங்கனாலும் நிலவேம்பு கஷாயம் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு இதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இதை சேர்த்து ட்ரை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சீக்கிரமே அதுல இருந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். இத போன்ற வேற எதுவும் மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சுனாலும் நீங்க என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். நான் வந்து அதை வீடியோவா பதிவு பண்ணுவேன் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக. அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நீங்களும் ஒரு காரணமாக அமையலாம். இதற்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி வந்து nextday360@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய மருத்துவ குறிப்புகளை நீங்க அனுப்பலாம். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மற்ற வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு மருத்துவ தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.